தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் கோல்டன் சான் மாஸ்டர் விருது வென்ற கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற சர்வதேச மணல் சிற்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டன் சான் மாஸ்டர் விருதை வென்ற இந்திய மணல் கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கிற்கு ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் தள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளது இந்த போட்டியில் சுதர்சன் பட்நாயக் பூரி ஸ்ரீ ஜெகந்நாதர் மற்றும் அவரது சிறந்த பக்தரான பலராம் தாஸின் மணல் சிற்பத்தை உருவாக்கி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா மற்றும் தஞ்சாவூர் உணவு திருவிழா நேற்று இரவு தொடங்கியது விழாவை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாகப் தஞ்சாவூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் கும்பகோணம் மேயர் சரவணன் உள்ளிட்டோர் மேளம் கொட்டி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் இசை நாடக ஓவியம் உள்ளிட்ட கலைஞர்களுக்கு கலை விருதுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதை பல மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் இதேபோல் வார இறுதி நாட்களான இன்று மற்றும் நாளையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை பாரம்பரிய உணவு மற்றும் தற்கால உணவு அடங்கிய உணவு திருவிழா நடைபெறவுள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்தும் நையாண்டி மேளம் கரகாட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடல் பாடல் உள்ளிட்ட கிராமிய கலை விழா நடைபெறுகிறது இந்த விழாவை பொதுமக்கள் கட்டணமில்லாமல் கண்டு ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டத்தில் வேளாண் பாசனத்திற்கு உதவும் ஏரிகளை மாசுபடுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் மேலும் விவசாயிகள் தரப்பில் நீர்வழி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் விவசாய நிலங்களில் தாழ்வாக செல்லும் உயர் மின் அழுத்த மின் கம்பிகளை சரி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் இந்த கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அதிகாரிகள் மீஞ்சூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய அலுவலக அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் விவசாயிகளின் குறைகளுக்கு தீர்வு அல்லது விளக்கம் அளிக்க தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் எனவும் கோட்டாட்சியர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் உதகையில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவரது முக்கிய உறுப்புகள் ஐந்து பேருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளது உதகையில் மூளைச்சாவு காரணமாக மரணம் அடைந்தவரின் கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க அவரின் உறவினர்கள் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் நேற்றிரவு பத்து மணி அளவில் அறுவை சிகிச்சை செய்து உறுப்புகளை பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து அவரது கண்கள் கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் கோவையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அங்கு அவரது உறுப்புகள் ஐந்து பேருக்கு பொருத்தப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு உட்பட்ட பகுதியில் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான சாகர் கவச் எனப்படும் இரண்டு நாள் ஒருங்கிணைந்த கடலோர பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றது இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை சிஐஎஸ்எஃப் சுங்கத்துறை ஆர்பிஎஃப் மாநில போலீஸ் மற்றும் துறைமுக அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறையினர் பயிற்சியில் தீவிரமாக பங்கேற்றனர் மேலும் பயிற்சியின் போது கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் விரிவான வான்வழி கண்காணிப்பு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த பயிற்சியானது அனைத்து கடலோர பாதுகாப்பு துறையினரின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என கிழக்கு கடற்படை கட்டளை தெரிவித்துள்ளது